அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா, ஒரு மின் சுற்று எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம் பிள்ளைகளா. அதை வந்து அடிப்படையாக சார் என்ன செஞ்சேன் காமிச்சேன். அதுக்குள்ளே ஃபியூ காம்போனன்ட்ஸ் நான் என்ன செஞ்சேன் காமிச்சேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சம் ஜெனரல் காம்போனன்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இது மட்டும் இல்லை பிள்ளைகளா, இது வந்து ரொம்ப 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 கம்மியான லிஸ்ட்டு. இது மாதிரி எல்லையே இல்லாமல் இருக்குது, ஏராளமான காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கே ரொம்ப சாம்பிளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு மின் தடையாக்கின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஆங்கிலத்தில் வந்து ரெசிஸ்டர் ரைட், இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ், அவனுடைய பண்பு ரெசிஸ்டன்ஸ். இதில் என்னென்னா, ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னாலும் ரெசிஸ்டர்னு சொன்னாலும் பல இடத்துல ஒரே பொருள் தான் படுது ரைட். மின் ரெசிஸ்டன்ஸ்னால் மின் தடைங்கிற பண்பு, அந்த மண் அந்த மின் தடைங்கிற பண்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த காம்போனண்ட்டுக்கு, அந்த 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 கூறுக்கு தமிழில் கூறுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பட் காம்போனண்ட்னே பயன்படுத்தலாங்கிறது சாருடைய கருத்து ரைட். அது ஒரு காம்போனண்ட்டு ஓகே. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த காம்போனண்ட்டுக்கு என்ன பேர், ரெசிஸ்டர்னு பேர். இதுதான் பிள்ளைகளை சிம்பிள் சரிங்களா. இதுதான் அதனுடைய சிம்பிள். இது பல வகையில் தயாரிக்கப்படுது. கார்பன் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, மெட்டல் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அதுக்கான கோடிங் இருக்குது. இப்போ ரெசிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் பிள்ளைங்க, இப்போ இருக்கும் ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதில் ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் ஒன்று ஒரு கலரில் இருக்கும். இந்த கலரை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலான்னா, இந்த ரெசிஸ்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ரெசிஸ்டரில் வந்து நம்ம அளவை பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால் கலர் கோடுன்ற கான்செப்டை பயன்படுத்துவாங்க சரிங்களா. இதுதான் ரெசிஸ்டர். இது முக்கியமாக எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கியூட்டை டிசைன் பண்ணி நீங்கள் விரும்பக்கூடிய கரண்ட்டு, விரும்பக்கூடிய அளவு, விரும்பக்கூடிய நேரத்தில் ஃப்ளோ ஆகக்கூடிய வைக்கக்கூடிய மாதிரி சர்க்கியூட் என்ன செய்வாங்க, டிசைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனாவில் ஓகே வரக்கூடிய சிக்னலை நம்ம எப்படி கேட்குறோம், அதில் எவ்வளோ சிக்னல் வருது, அது எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட் தான் காரணம் சரிங்களா. ரெண்டாவது மின் தடை மாற்றின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸுக்கு பொதுவாக என்ன பேர், ரியோஸ்டட் அப்படின்னு பேர். ரியோஸ்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மாற்றலாம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி பிள்ளைங்களா, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஓகே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் கொடுப்பாங்க, ஸ்லைடர். இப்போ சே இதான் ஏங்கிற டெர்மினல் வச்சுக்கோங்க, இதுதான் பீங்கிற டெர்மினல் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடரை நீங்கள் மூவ் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஸ்லைடர் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பைபாஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸடாக இல்லாமல் மாற்றணும்னா அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி ரியோஸ்டட் மின் தடை மாற்றி. இதுவும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அளவுகளில், வெவ்வேறு கரண்ட்டை தாங்கக்கூடிய அளவுகளில், வெவ்வேறு பவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவில், பெருசு சின்னது மிகச்சின்னது இப்படி ஏராளமான வகைகள் வந்து கிடைக்குது. பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ரேடியோலாம் திருகிறோம் பார்த்தீங்களா, அந்த திருகிறதெல்லாம் இது வந்து லீனியராக காமிச்சிருக்கோம், அது வந்து சர்க்குலர். அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்கும், இப்படி இருக்கும் ஓகே, இந்த மாதிரி இருக்கும் ஓகே. திஸ் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து இதுதான் பாயிண்ட். இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவைக்கேற்ற மாதிரி திருகிறோம். ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம் சார், அந்த ரேடியோவில் நம்ம மாற்றுறோம் சரியா. தென் அம்மீட்டர். அம்மீட்டரை வந்து இங்கே காம்போனன்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக அதை வந்து என்ன சொல்லுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் பிள்ளைங்களா. அதை பொதுவாக நம்ம காம்போனன்ட் வகைக்குள்ளே கொண்டு வரதில்லை. எனிவே நம்ம புக்கில் கொடுத்ததுனால சார் அதை என்ன செய்கிறேன், ஐ கோ தட் வே ரைட். அம்மீட்டர்னு வந்து என்ன மாதிரி கருவின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கியூட்டில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது. ஏன்னா கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா, இதில் உள்ள எதையுமே கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ அளக்கிறது கருவி வேணும். ஸோ அதான் என்னது அம்மீட்டர். இந்த அம்மீட்டரில் நிறைய வகைகள் இருக்குது. டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, லோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, ஹை கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, இப்படி ஏராளமான கருவிகள் இருக்குது. ஏராளமான விதத்தில் அது வடிவமைக்கப்படுது. அதே மாதிரி தான் வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜை மெஷர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் அதுக்கு அக்ராஸாக எவ்வளவு மின்னழுத்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு அளக்கணும்னா நம்ம இதைத்தான் பயன்படுத்துவோம், வோல்ட் மீட்டர் தான் பயன்படுத்துவோம். சில நேரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா இடத்துலையும் நம்ம அம்மீட்டரை சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ண முடியாது, சர்க்கியூட் பெருசாக மாறிடும். வோல்ட் மீட்டரை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, நீங்கள் பெர்மனெண்டாக கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்போ தேவைக்கு இங்கே தொட்டு எடுத்தால் போதும். அம்மீட்டர் சர்க்கியூட்டுக்கு சீரியஸில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போகிற கரண்ட் அளக்கிறதுனா நீங்கள் இப்படி அளப்பீங்க சரி, அந்த அந்த அது கரண்ட் போகிற பாதைக்குள்ளது வருது. ஆனால் வோல்ட் மீட்டர் அப்படி இல்லை, நீங்கள் நம்மக்கிட்ட அந்த ரெண்டு ப்ரோப் தான் இருக்கும் ஓகே. இது ஒரு ப்ரோப், இது ஒரு ப்ரோப்.
நீங்கள் இது ரெண்டையும் தொட்டால் போதும், இங்கே கருவியில் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் அதை அளந்துடலாம். அப்போ சர்க்கியூட்டில் பெர்மனெண்ட்டாக வேண்டுமென்றால் வைத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் கம்ஸ் கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே மாதிரி இதை அளக்கக்கூடிய கருவின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஃபஸ்ட்டு எதுக்கு பயன்படுதுன்னா, அங்கே மின்னோட்டத்தின் திசையை கண்டறியன்னு சொல்கிறாங்க. கேல்வனோமீட்டர் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சார் சொல்கிறதுனா, திசை மட்டும் இல்லை, கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெதர் கரண்ட் ஃப்ளோஸ் ஆர் கரண்ட் டசன் ஃப்ளோ. ஸோ தட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டருடைய மிக முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாரடே வந்து தன்னுடைய லாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்துகிறாரு. ஹி வாஸ் யூஸிங் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். அது ஒரு வகையான கேல்வனோமீட்டர், ரைட். கேல்வனோமீட்டர் அடிப்படையில் கரண்ட் போதா இல்லையா, அப்படி போச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீடில் இருக்கும். ஸோ அந்த நீடில் இந்த ஒரு டைரெக்ஷனில் இருந்தால் டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஒரு டைரெக்ஷனில் கரண்ட் போகுது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைடில் கரண்ட் போகுது, நியூட்ரல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா கரண்ட்டே போகலை, ரைட். டயோடுங்கிறது அடிப்படையில் ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டு, ரைட். டயோடு, ரைட். டயோடு ஏராளமான இடங்களில் டயோடு நம்ம பயன்படுத்துகிறோம், சரியா. ஆனால் அடிப்படையில் டயோட்னா இதான் பிள்ளைங்கள அதனோட சிம்பிள், ஒரு முக்கோணம், அவ்வளோதான், ரைட். இவ்வளோதான். இது என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டயோடோட உண்மையான மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டயோடில் ஒரு திசையில் தான் கரண்ட் போகும், மறு திசையில் ஃப்ளோ ஆகுது. இது செமிகண்டக்டர் வச்சு செய்யப்படுது, குறைக்கடத்தி வச்சு இது செய்யப்படுது. இதனுடைய முக்கிய பண்பு என்ன, ஒரு திசையில் கரண்ட் போகும், மறு திசையில் கரண்ட் போகாது, ரைட். இதுதான் பிள்ளைங்களா டயோடு. தென் எல்இடி ஒளிமின் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு. இது ஆரம்பத்தில் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இதில் சம் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் இருக்குது பிள்ளைங்களா, அந்த மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் டயோடை செஞ்சிங்கன்னா அது எல்இடியாக மாறிடும், அது எல்இடியாக மாறிடும். இது ஒரு 20-25 வருஷத்துக்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் எல்இடியை வந்து இண்டிகேட்டராக பயன்படுத்துவாங்க. இண்டிகேட்டர்னால் சப்ளை இருக்கா இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பவர் சப்ளையும் நீங்கள் உள்ள சொருகினோடனே அதை ஒன்று எரியும், அது எல்இடி தான், லைட் எமிட்டிங் டயோடு. ஆனால் இப்போ இந்த எல்இடியில் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு, ரொம்ப உயர்ந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோலில், நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ரிமோட் கண்ட்ரோல் டிப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எல்இடி தான் இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோன்னா, ஐஎஃப்னு சொல்லுவோம், இன்ஃப்ரா ரெட், சாரி ஐஆர் எல்இடி. இதை வச்சு தான் நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்ம வந்து ரிமோட் மூலமாக டிவியை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இந்த 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 டயோடு தான் பயன்படுத்துகிறோம். அதை விடுங்க, டிவியே எல்இடி டிவி வந்துருச்சு, டிவியே இந்த பேனல் இருக்கு இல்லையா, இந்த பேனலே. இது இப்போ நான் பயன்படுத்துறது எல்சிடி பேனல், ரைட். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய பேனல் வந்து எல்சிடி, இப்போ எல்இடி வந்துருச்சு. ஸோ எல்இடினா என்னென்னா, இது இந்த மொத்த கருவியே எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஃபுல்லாக டயோடு தான். அது சில லாஜிக் இருக்குது, என்னென்ன கலர் சேர்ந்தால் இந்தந்த கலர் வரும்னு சொல்லி. அப்போ அந்த பேனலில் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்தந்த எல்இடி எரிய வைக்கப்படுது, சரிங்களா. இதெல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கனவாக இருந்தது, ஜோக்காலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இனிமேல் வந்து டிவி என்ன செஞ்சுருவாங்க, ஆணியில் மாட்டிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இப்போ எதாவது மாறிடுச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு, எல்லா வீடுகளுக்கும் வந்துருச்சு. லாஸ்ட் தரை இணைப்பு, இதுக்கு பேர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை எர்த்துன்னு சொல்லுவோம், எர்த்திங், சரிங்களா. இந்த எர்த்திங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நீங்கள் உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மெயின் போர்டு இருக்கோ, பல நேரத்தில் அந்த மெயின் போர்டு கீழே ஒரு கண்டக்டர் ஓடி அப்படியே தரையில் பதிஞ்சிரும், சரிங்களா. அந்த இடத்துக்கு பேர் எர்த்திங். பெரிய பெரிய இதுலலாம் வந்து பெரிய குழி தோண்டி எர்த்திங் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட். இது எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கருவியுடைய பாடியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கருவியுடைய பாடியில், பாடினா அவனுடைய உடலில். எதுக்கு, சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளே இருக்கக்கூடிய சப்ளை தெரியாமல் வெளியில் உள்ள பகுதியை தொட்டுருச்சுன்னா, நீங்கள் போய் அதை தொட்டுட்டிங்கன்னா நம்ம தொட்டு நம்ம இறந்து போயிடுவோம். இதை தவிர்க்கிறக்கா எர்த் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்னா, சப்போஸ் இப்படி ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டெல்லாம் கிரவுண்டுக்கு எர்த்துக்கு போயிடும், ரைட். அப்போ நம்ம தொட்டாலும் ஷாக் அடிக்காது. அது மட்டும் இல்லை, இந்த சப்போஸ் அந்த ஷார்ட் டேஞ்சரஸ் ஷார்ட்டாக இருந்து அதே கரண்ட்டாக அது வழியாக போச்சுன்னா, ரைட், அந்த சர்க்கியூட்டே ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன உண்டாகாது, மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டாகாது. ஸோ எர்த்திங்குடைய மிக பிரதானமான நோக்கம் மனிதர்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் ப்யூராக இருக்கிறதுக்கு,
வோல்டேஜில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல், ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்கிறத விட நாய்ஸஸ் இல்லாமல் வோல்டேஜ் எப்படி வச்சுருக்கிறதுக்கு, வோல்டேஜ் எப்படி இருக்கணுமோ, ஏசி வோல்டேஜ் குறிப்பாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எர்த்திங். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்திங் ப்ராப்பராக இல்லாட்டி எலக்ட்ரானிக் கருவிகள் நிறைய டேமேஜ் ஆயிரும். இதை பிள்ளைங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு இருமுறை அந்த காணொலி கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்கள் மனசில் என்ன செஞ்சிடும், பதிஞ்சிரும். சரியா பிள்ளைங்களா? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.